ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பபீஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேஃப்டி பின்னை எப்படியெல்லாம் யூஸ்ஃபுல்லான திங்ஸாக மாற்றலாம் அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப்பை பற்றி பார்த்துடலாம். சில சமயம் பேக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், அதில் அந்த மாட்டுற இடத்துல வார் இருக்கு இல்லையா, அந்த வார் ஜாயின் பண்ணுற இடத்துல எனக்கு உடஞ்சி போயிடுச்சு. இந்த மாதிரி உடஞ்சிருந்துன்னா அந்த பேகை நம்மளுக்கு தூக்கி போடவும் மனசு வராது. அதை சரி பண்ணுறதுக்காக நான் சேஃப்டி பின்னை தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் ஜிப்புலாம் கூட நல்லாவே இருக்குது, ஆனால் அந்த மாட்டுற இடத்துல மட்டும் உடஞ்சி போயிடுச்சு. இதுக்கு நான் ஒரு சேஃப்டி பின்னு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பின்னாகவே எடுத்தால் நம்ம பேகுக்குள்ளார ஃபோனு பைசா அதெல்லாம் வைக்கக்குள்ள வெயிட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அருந்து விழாமல் இருக்கும், அதனால் கொஞ்சம் பெரிய பின்னாகவே எடுத்திருக்கேன். இந்த ஹூக்கை வந்து இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த ஜாயிண்டில் வந்து நல்லா மாட்டி விட்டுருங்க. ரெண்டு சேர் இடத்துல இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அசிங்கமாகவும் தெரியாது, பார்க்குறதுக்கு நம்மளுக்கும் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் மாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கும், கீழேயும் உங்களுக்கு அருந்து விழாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் பவிஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஜிப்பை மேலே பிடிச்சி இழுக்கிறேன் இல்லையா, அது வந்து உடஞ்சி போயிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்காக நான் சேஃப்டி பின்னை தான் யூஸ் பண்ண போகிறேன். சேஃப்டி பின்னை இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு ஜிப்பை பிடிச்சி இழுத்தோம்னா நல்லா உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணி மூட வரும். இப்போ எனக்கு நல்லா தான் இருக்குது. சில சமயம் உடஞ்சி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த சமயத்தில் இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் டிப்பை பற்றி பார்த்துடலாம். நிறைய சாவி இருந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டு வச்சிங்கன்னா மிஸ் ஆகிடும். சாவி கொத்து இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஹூக் ஒன்று எடுத்துட்டு அந்த ஹூக்கில் இந்த சாவியெல்லாம் மாட்டி விட்டுட்டு இதை அப்படியே நீங்கள் ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல வச்சிங்கன்னா அப்படியே சேஃபாக இருக்கும், தனித்தனியாக வச்சுருந்தால் தான் உங்களுக்கு மிஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஊக்கில் போட்டு மாட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இப்போ தேர்ட் டிப்பை பற்றி பார்த்துடலாம். இன்ஸ்கட்டில் உள்ள நாடா வெளியே வந்துருச்சுன்னா அந்த நாடாவை உள்ளே போடுறதுக்காக நான் வந்து ஊக்கை தான் யூஸ் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஒரு பெரிய ஊக்கை எடுத்துட்டு அந்த நாடாவோட நுனியில் ஊக்கை மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டு இன்ஸ்கட்டோடைய ஒரு பக்க கேப்பில் இருந்து இந்த ஊக்கை வந்து உள்ளே போட்டுட்டு லேசாக நாடாவையும் உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறமா ஊக்கை நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன்ல, அது மாதிரி லேசாக சுருக்கம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து உள்ளே போயிடும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நாடாவை உள்ளே தள்ளி விட்டுணும். இன்னொரு சைடாக நாடா வெளியே வந்ததுக்கப்புறமா ரெண்டு நாடாவையும் சரியாக வச்சுட்டு கத்திரிக்கோளால் கட் பண்ணி விடணும். நீங்கள் பேண்ட்டுக்கும் இதே மெத்தடை யூஸ் பண்ணி உள்ள நாடாவை கோத்துக்கலாம். இப்போ இந்த நாடா வந்து திரும்பவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு, இந்த ரெண்டு நாடா நுனியிலையும் நல்லா டைட்டாக ஒரு மூணு வாட்டி நல்லா டைட்டாக பெருசாக முடித்து போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹோலுக்குள்ளார நாடா திரும்ப போகாமல் இருக்கும். இந்த டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து டைட்டாக ஒரு மூணு வாட்டி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டிங்கன்னா அந்த ஹோலை விட இந்த நாடாவோடைய முடிச்சு வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே வந்து போகாது. இந்த டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அந்த நாடாவோடைய இன்னொரு பக்கத்துலேயும் முடிச்சு போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நாடா வந்து உள்ளே போகாமல் இருக்கும். இப்போ ஃபோர்த்து டிப்பை பற்றி பார்த்துடலாம். இந்த வளையெல்லாம் ஒரே பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவசரத்துக்கு வெளியே போகும்போது தேடி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு, இந்த மாதிரி ஒரு பெரிய ஹூக்கை எடுத்துட்டு இந்த வளையலில் ஹூக்கில் மாட்டிட்டு அதை அப்படியே நீங்கள் எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவசரத்திற்கு வெளியே போகும்போது நம்ம கரெக்டாக எடுத்து வளையலில் போட்டுட்டு திரும்பவும் அதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி மாட்டி வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டைமும் மிச்சமாகும், அதே சமயம் பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். நான் இப்போ என்னுடைய வளையல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸில் இதை அழகாக அப்படியே நீட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் பவிஸ் ஹோமுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபிஃப்த்து டிப்பை பற்றி பார்த்துடலாம். நான் வந்து பழைய பில்லோ கவர் எடுத்திருக்கேன். இந்த பில்லோ கவரை நான் இப்போ ஒரு ஏப்ரனாக மாற்ற போகிறேன். இதுக்கு வந்து ரெண்டு கார்னரையும் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா மடித்து விட்டுட்டு ஊக்கு வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைட்லேயுமே ஊக்கால் நல்லா வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட்லேயும் ஊக்கு வச்சு நல்லா செக்யூர் பண்ணிடுறேன். இப்போ செக்யூர் பண்ணதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கிறத வந்து லேசாக மடிச்சுட்டு அதையும் ஒரு பின்னு வச்சு நான் செக்யூர் பண்ணிடுறேன். இப்படி செக்யூர் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். மேலேயும் நல்லா செக்யூர் பண்ணதுக்கு இன்ஸ்கட்டு போடுறதுக்காக நாடா வச்சுருந்தல அந்த நாடாவை தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். நாடாவை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த ரெண்டு சைடுக்குள்ளாரையும் போட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்ம கழுத்தில் மாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சைடால் போட்டு ஆப்போசிட் சைடால் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து மாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இடுப்பில் கட்டுறதுக்காக கொஞ்சம் வந்து தள்ளிட்டு இடுப்பில் கரெக்டாக இருக்கிற அந்த நடு சென்டரில் வந்து திரும்பவும் ரெண்டு ஹூக்கை வந்து ஆப்போசிட் சைடு ரெண்டு சைடு நான் போட்டு விட்டுக்கிறேன். இந்த பக்கம் ஒரு ஹூக்கு, ஆப்போசிட் சைடு ஒரு ஹூக்கு, ரெண்டு ஹூக்கும் போட்டு விட்டுட்டோம்னா அதுக்குள்ளார நாடா விட்டுட்டு நம்ம கட்டணோன்னா இடுப்பில் வந்து கட்டிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு போட்டதுக்கப்புறம் காமிச்சேன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நாடா எடுத்துட்டு இந்த சைடாக விட்டு அந்த சைடு ஆப்போசிட் உள்ள சைடு வந்து வெளியே எடுத்துடலாம். இதுக்கு வந்து பெரிய ஊக்கு வேணுன்ற அவசியம் இல்லை, சின்ன ஊக்கிலே வச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், நான் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து எவ்வளோ உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் மேலே போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த ஏப்ரனை மேலேயும் நாடா வச்சு கட்டி விட்டுருக்கேன். இடுப்புலையும் நாடா வச்சு கட்டிருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு அவுந்து விழாது, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நம்ம சிங்க்கு கிட்ட நின்று பாத்திரம் தேய்க்கக்குள்ள அந்த நைட்டியோடைய முன்னாடி சைடும் ரெண்டு பக்கமும் தான் சீக்கிரமாக வீணாக போயிடும். அதுக்கப்புறம் நைட்டியில் கையை துடைக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல, எனக்கு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டிக்கு பதிலாக மேலே ஏப்ரான்லேயே கையை துடைச்சிக்கலாம். இந்த டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ சிக்ஸ்த்து டிப்பை பற்றி பார்த்துடலாம். பழைய மணி இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க, அதையும் ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸாக மாற்றிடலாம். இந்த மாதிரி ஷாலில் சாரியில் சேஃப்டி பின்னை அப்படியே குத்தி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது உள்ளே மாட்டிட்டு ஷாலும் கிழிஞ்சு போயிடும். காஸ்ட்லியான பட்டு புடவையாக இருந்துச்சுன்னா அதுவும் கிழிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு, அந்த ஊக்கில் பழைய மணி இருந்துச்சுன்னா அதை மாட்டி விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து ஊக்கை வந்து பின் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும், துணியும் கிழிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து தள்ளி விட்டாலும் அந்த மணியோட தான் வருமே தவிர உங்களுக்கு வந்து துணிக்குள்ளார போகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. அதே மாதிரி நம்ம சாரிக்கு வந்து பின்னு குத்துவோம் இல்லையா, பின்னு குத்துறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மணியை அந்த ஊக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பின்னை வச்சு செக்யூர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். இதனால் இந்த சாரி வந்து கிழிஞ்சு போகிறதுக்கு உங்களுக்கு சுத்தமாக சான்ஸ் இருக்காது. இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பின்னை குத்தி விட்டுட்டிங்கன்னா
உங்களுக்கு வந்து நல்லா சேஃப்டியாக இருக்கும். இப்போ செவன்த்து டிப்பை பற்றி பார்த்துடலாம். டிஷ்யூலாம் இந்த மாதிரி கவரில் கிடைக்குது, அதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்தோன்னா கீழே விழுந்துடும், இல்லைனா உங்களுக்கு நல்லா செக்யூராக இருக்காது. அதை நல்லா சேஃப்டியாக வைக்கிறதுக்காக ஒரு பெரிய ஊக்கு எடுத்துட்டு ஒரு 10 இல்லைனா 15 டிஷ்யூ எடுத்துகிட்டு அந்த ஊக்கில் மாட்டி நல்லா பின்னு போட்டு விட்டுக்கோங்க. பின்னை போட்டுட்டு இந்த மாதிரி சவுத்தில் இந்த மாதிரி ஹூக்கெலாம் மாட்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஹூக்கில் மாட்டி விட்டுட்டு எப்போ வேணுமோ அப்போ தேவைக்கு ஒரு ஒரு டிஷ்ஷாக இப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் டிஷ்ஷுக்கு பதிலாக நியூஸ் பேப்பர் கூட நல்லா ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பபீஸ் ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் டு ஆல்.